உலகின் பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையானுக்கு 1128 இடங்களில் சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 10 டன் தங்கம் மற்றும் 8500 கோடிக்கு தங்க கட்டிகள் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேவஸ்தான அறக்கட்டளைகளுக்கு ஆண்டுதோறும் 300 கோடி ரூபாய் நன்கொடையும் காணிக்கை தங்கங்கள் பல்வேறு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காணிக்கையாக செலுத்தப்பட்ட 7000 ஏக்கர் நிலங்கள் புவி குறியீடல் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வரலாறு காணாத அதீத வெப்ப மற்றும் குறைவான மழைப்பொழிவு காரணமாக ஜெர்மனியின் ஆல்ப்ஸ் பனிப்பாறைகள் அடுத்த 50 ஆண்டுகளில் உருகி காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள 5 பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதாகவும் தற்போதுள்ள வெப்பநிலையை தொடர்ந்தால் அடுத்த 15 ஆண்டுகளில் அவை முற்றிலும் உருகி காணாமல் போகும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஜெர்மனியின் மிக உயர்ந்த மலையான சக்ஸ் பிட்ஸ் உச்சியில் உள்ள மிக முக்கிய பனிப்பாறை ஒன்று கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேகமாக உருகி வருவதாகவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். இளநிலை அதிகாரிகளின் பதவி உயர்வு முறையில் ரயில்வே துறை அதிரடி மாற்றம் கொண்டு வந்துள்ளது. குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் மத்திய அரசு கடைபிடிக்கும் 360 டிகிரி மதிப்பீடு முறையை தற்போது ரயில்வேயும் பின்பற்ற உள்ளது. இது தொடர்பாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் மேலதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான இணைப்பு அனுப்பப்படும். அதை அனைத்து துணை அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் இளநிலை அதிகாரிகளின் பணித்திறன் குறித்து அதிகாரிகள் மதிப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த மதிப்பீடு நடைமுறை நடப்பாண்டில் இருந்தே அமலுக்கு வருவதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 92 பணியிடங்களுக்கான TNPSC குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த பணியிடங்களுக்காக இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்றும் பின்னர் அந்த சேவை முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்றும் TNPSC அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்றும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெறும் என்றும் TNPSC அறிவித்துள்ளது. இந்தியாவின் தங்கம் இறக்குமதியானது இந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை 6.4% அதிகரித்து 12.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு ஆண்டுக்கு முன்னர் இதே காலகட்டத்தில் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி 13.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையில் தாக்கம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் தங்கத்தின் இறக்குமதி சதவிகிதம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பிர்பஞ்சால் மலைத்தொடரில் பெய்து வரும் கனமழையால் ரஜோரி மாவட்டத்தில் ஓடும் தர்காலி நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரங்களில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. காசிமேடு மீன் ஏலக்கூடத்தில் கடந்த சில மாதங்களாகவே மீன் விலை அதிக அளவில் உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டன. ஆடி மாதம் முடிவடைந்ததை அடுத்து துறைமுகத்திற்கு மீன்வரத்து அதிகரிப்பதால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வஞ்சர மீன் கிலோ 1700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சங்கரா மீன் 350 ரூபாய்க்கும் இறால் 400 ரூபாய்க்கும் கொடுவா 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சாந்தோமில் ஏடிஎம் எந்திரத்தில் ஸ்கிம்மர் கருவியை பொருத்தி வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருட முயன்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஏடிஎம் மையத்தில் உள்ள எந்திரம் பழுதடைந்துள்ளது. இதையடுத்து வங்கி அதிகாரிகள் சென்று பார்த்தபோது அதில் வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருடுவதற்காக ஸ்கிம்மர் கருவி பொருத்தப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மனோகர் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவான அவரை போலீசார் தேடி வருகின்றனர். வேளாண் தொழில் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான நிதியுதவி அதிகரிக்கப்படும் என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாசன மேலாண்மையானது எளிதான, நம்பகமான மற்றும் திறன் வாய்ந்ததாக மாற்றப்படும் என்றார். அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கக்கூடிய சென்சார் தொழில்நுட்பம் மற்றும் அனைத்து பருவநிலைகளுக்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களை உருவாக்க வேளாண் தொழில் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான நிதியுதவி அதிகரிக்கப்படும் என்றார்.
நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 5 கோடியை நெருங்கிக் கொண்டிருப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆயுதப்படை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பங்கேற்று பேசிய கிரண் ரிஜிஜு, நீதித்துறையில் நிலுவை வழக்குகளை குறைக்க அரசு நவீன தொழில்நுட்பங்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக 50 வழக்குகளை நீதிபதிகள் முடித்து வைப்பதற்குள் 100 புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக கூறிய அவர், ஆயுதப்படை தீர்ப்பாயம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கூறினார். புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் நாளை கூடும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரி அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் மாநில திட்டக்குழு கூடி 11,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தயாரித்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் 10,600 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து நாளை கூடும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். ஜம்முவில் நிலவிய மோசமான வானிலையால் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. ரியாசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்லும் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் வழக்கம் போல பக்தர்கள் வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு பயணத்தை மேற்கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் CRPF வீரர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் சூழ்நிலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுதியவர்கள் தங்களது தேர்வு முடிவை நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. அரசு தேர்வுகள் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு வரும் 24-25 தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சோமாலியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் பலியாகினர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் அல் கொய்தா அமைப்புடன் தொடர்புடைய அல் ஷபாப் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு சோமாலிய அரசை கவிழ்க்க முயற்சித்து வருகிறது. இதன் காரணமாக அரசு படைகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து இந்த பயங்கரவாத அமைப்பு அவ்வப்போது வன்முறை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சோமாலியா தலைநகர் மொகடிஷுவில் பிரபல ஹோட்டலில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் உரையை நேரலையில் ஒளிபரப்ப அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தானின் ஊடக ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில், இஸ்லாமாபாத்தில் பொது நிகழ்ச்சியின் போது பேசிய இம்ரான்கான் இஸ்லாமாபாத் காவல்துறை அதிகாரி மற்றும் பெண் மெஜிஸ்திரேட்டை மிரட்டியதாகவும், இதற்காக இம்ரான்கானின் நேரடி உரைகளை ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தாக்குதலில் ரஷ்யாவின் டாங்கி ஒன்று வானில் தூக்கி எறியப்பட்ட காட்சி இணையங்களில் வைரலாகி வருகிறது. சுமார் 175 நாட்களை கடந்து நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சகட்டத்தில் உள்ளது. பலம் வாய்ந்த ரஷ்யாவை அவ்வப்போது பதம் பார்த்து வருகிறது உக்ரைன் ராணுவம். இந்த நிலையில் போரை நிறுத்த பல்வேறு உலக நாடுகள் சமாதான முயற்சியில் ஈடுபட்டாலும் அது எடுபடவில்லை. தற்போது உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதலில் ரஷ்ய டாங்கி ஒன்று வானில் தூக்கி எறியப்படும் காட்சியை உக்ரைன் ஆயுதப்படைகளின் பொதுப்பணியாளர் ஒருவர் இணையத்தில் பகிர்ந்துள்ளார். நேபாளத்தின் மலையேறும் வீராங்கனை சானு செர்பா உலகின் மிக உயரமான 14 சிகரங்களை 2 முறை ஏறி சாதனை படைத்துள்ளார். நேபாளத்தின் மலையேறும் வீராங்கனையான செர்பா அங்குள்ள 8 சிகரங்களிலும் ஏறி சாதனை படைத்துள்ளார். இந்த சிகரங்கள் சுமார் 8,000 அடி உயரத்தை கொண்டதாகும். சாதனைகளை பூர்த்தி செய்து காட்மண்டு விமான நிலையம் வந்து இறங்கிய சானு செர்பாவுக்கு பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரது சாதனைக்கு நேபாளத்தின் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச இந்த மாதம் 24ஆம் தேதி நாடு திரும்புவார் என்ற தகவல்களில் உண்மையில்லை என அவரது முன்னாள் சிறப்பு செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா தெரிவித்துள்ளார். கோத்தபயவின் வருகையை பலர் எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் அவர் வரும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் பண்டாரா கூறியுள்ளார். இந்த நிலையில் மிரிஹானில் அமைந்துள்ள முன்னாள் அதிபர் கோத்தபயவின் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே கோத்தபயவின் வருகை அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கொழும்பில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான விராட் கோலி தனது மனைவி அனுஷ்கா சர்மாவுடன் மும்பை நகரில் ஸ்கூட்டரில் வலம் வந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தங்களது பிஸியான வாழ்க்கையின் இடையே விராட் கோலி தம்பதி ஸ்கூட்டரில் சாவகாசமாக வலம் வரும் காட்சிகளின் படங்கள் பல்வேறு ஊடகங்களிலும் வெளியாகி உள்ளது. கருப்பு ஆடையில் அனுஷ்கா சர்மாவும் கருப்பு ஜீன்ஸுடன் பச்சை சட்டையும் அணிந்து விராட் கோலியும் இந்த நகர்வலத்தில் உலா வந்துள்ளனர்.
அவர்கள் இருவரும் கருப்பு நிற ஹெல்மெட் அணிந்திருந்ததால் பொதுமக்கள் அடையாளம் காண முடியவில்லை. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாமின் எடையை குறைக்க சொல்லி ட்விட்டரில் ரசிகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் சமகாலத்தில் பிரபலமாக உள்ளவர் பாபர் அசாம். தற்போது நெதர்லாந்து சுற்றுப்பயணத்தில் உள்ள பாகிஸ்தான் அணியில் விளையாடும் பாபர் அசாம் தனது ட்விட்டர் கணக்கில் பகிர்ந்த புகைப்படங்களை பார்த்த பாகிஸ்தான் ரசிகர்கள் சற்று எடை போட்டு இருப்பதை குறைத்தால் நீண்டகாலம் விளையாட இயலும் என அவருக்கு அறிவுறுத்தியும் உள்ளனர்.